में बैतुल खुला है, हर बच्चा, हर बुजुर्ग, हर औरत इसको इस्तेमाल भी कर सकते हैं। आज हमारा गांव सफाई में नंबर वन। अगर आपके घर में शौचालय नहीं है तो शौचालय बनाइए। जिन लोग बने थे और यूज नहीं करते थे उनको बताते थे कि शौचालय बना है, उसका इस्तेमाल करो। घर में रहेगा तो आपको आसानी होगी। ये भी हमारी बहन बेटियां हैं, उनके भी इज्जत जाती है। तो मैंने, मेरे दिमाग में आ गई है, मतलब यह इसको खुले में शौच से मुक्त करना, ख़त्म करना इसको। पहाड़ी क्षेत्र था, पहाड़ी एरिया था, उसको तोड़ तोड़ के इन्होंने सुगम रास्ता बनाया और उस रास्ते से इनकी हाँ सामान आया और इन्होंने अपना शौचालय बनाया और उसका उपयोग किया। सबके घरों में शौचालय बन गए, हमको पूरी तरह से सुविधा मिल गई। இந்தியா இயக்கம் நம்முடைய அனைவரது பங்கேற்போடு ஒரு மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது. மகாத்மா காந்தி கயிறு ஆட்டினத்தை சுழற்றி மக்களை சுயராஜ்யத்தில் பங்கேற்க வைத்தார். ஒரு அறப்போராட்டத்தை நடத்தி ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவை விட்டு அகற்றினார். தூய்மை இந்தியா சுதந்திர இந்தியாவில் ஒரு முக்கிய இயக்கமாக உருவானது. குப்பைகளுக்கு எதிராக போராடும் உணர்வை பரவலாக்கியது. இந்த திட்டம் மக்களின் வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வந்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலின்படி முழு நம்பிக்கையுடன் இன்று நாடு திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளது. 2014 ஆட்சிக்கு வந்தவுடன் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்த இலக்கை நிர்ணயித்தது. आपको लगता होगा क्या लाल किले से सफाई की बात करना, लाल किले से टॉयलेट की बात बताना, ये कैसा प्रधानमंत्री है? भाइयों बहनों, मैं नहीं जानता हूं मेरी कैसी आलोचना होगी, इसे कैसे लिया जाए, लेकिन मैं मन से मानता हूं, मैं गरीब परिवार से आया हूं, मैंने गरीबी देखी, और गरीब को इज्जत मिले इसकी शुरुआत यहीं से होती है। हिंदुस्तान की सभी स्कूलों में टॉयलेट हो, बच्चियों के लिए अलग टॉयलेट हो, तभी तो हमारी बच्चियां स्कूल छोड़ करके भागेगी नहीं। இந்த இயக்கத்திற்கு பிரதமரின் தனிப்பட்ட முயற்சியும் வழிகாட்டுதலும் உறுதியளித்தது. நாட்டின் பிரதமரே துடைப்பத்தை எடுத்து தெருவை சுத்தம் செய்வதை பார்த்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தூய்மை பணியில் ஈடுபடத் தொடங்கினர். ஒன்றிலிருந்து இரண்டு, இரண்டிலிருந்து நான்கு, பிறகு ஆயிரம் ஆயிரம் லட்சோப லட்ச கரங்கள் ஒன்றிணைந்தன. குப்பைகள் ஒழிய ஆரம்பித்தன. நாடு தூய்மையை நோக்கி அடியெடுத்து வைத்தது. கிராம மக்களின் துயரத்தை போக்க பாரத பிரதமர் உறுதி மேற்கொண்டார். டிக்னிட்டி ஆஃப் விமன் क्या है, हम सबका दायित्व नहीं है? बेचारी गांव की मां बहनें अंधेरे का इंतजार करती हैं, जब तक अंधेरा नहीं आते हैं, जाता है वो शौच के लिए नहीं जा पाती है, उसके शरीर को कितनी पीड़ा हो गई होगी, कितनी बीमारियों की जड़ें उसमें से शुरू होती होगी। क्या हमारी माँ बहनों की इज्जत के लिए हम कम से कम शौचालय का प्रबंध नहीं कर सकते? தூய்மை இந்தியா திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த ஸ்வச் சாகரஹி என்ற தொண்டு நிறுவனம் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளது. நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கானவர்கள் இதில் இடம்பெற்றார்கள். மகளிரும் கூட இதில் பங்கேற்றனர். தெரு நாடக கலைஞர்களும் மாணவர்களும் இதில் பங்கேற்றனர். பிரயாக் ராஜ்யத்தில் நடந்த கும்பமேளாவின் போது தூய்மையின் அடையாளத்தை உலகமே பார்த்தது. ஸ்வச் சாகரஹி இயக்கத்தின் பங்களிப்பு பிரதமரை மிகவும் கவர்ந்தது. பிரயாக் ராஜ்யத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டவர்களை கௌரவிக்கும் விதமாக பிரதமர் துப்புரவாளர்களின் கால்களை சுத்தம் செய்தார். நாட்டின் முதல் சேவகன், மனித சமுதாயத்திற்கு சேவை செய்பவர்களை கௌரவித்ததை இந்த நாடும் உலகமும் வியப்போடு பார்த்தது. திறந்த வெளியில் மலம் கழிப்பதை ஒழிப்பதற்காக ஒட்டுமொத்த உலகமும் 2020 இலக்காக நிர்ணயித்தது. ஆனால் இந்தியா இலக்கை 2019 எட்டியது. திறந்த வெளி மலம் கழித்தலுக்கு முடிவு கட்டியது. 2014 வரை
நாட்டில் 38% கழிப்பறைகள் மட்டுமே இருந்தன. 2019க்குள் நாடு முழுவதும் கழிவறைகள் கட்டப்பட்டன. இந்தியாவின் இந்த முயற்சியை பாராட்டும் விதமாக மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் பிரதமர் மோடி அவர்களுக்கு குளோபல் கோல் கீப்பர் விருதினை வழங்கி கௌரவித்தது. ஸ்வச் பாரத் மிஷன் லாக்கோ ஜிந்தகியோ கே பச்சனே கா மாத்தியம் பனா ஹை. WHO கி ஹி ரிப்போர்ட் ஹை கி ஸ்வச் பாரத் கி வஜஹ சே 3 லாக் ஜிந்தகியோ கோ பச்சானே கி சம்பாவனா பனி ஹை. இசி தர யூனிசெஃப் நே அனுமான் லகாயா ஹை கி காவ் மே ரஹனே வாலா ஹர் வோ பரிவார் जो अपने घरों में शौचालय बनवा रहा है उसे कम से कम 50,000 रुपये की बचत हो रही है. संयुक्त राष्ट्र के लक्ष्यों को भी प्राप्त करने में अहम भूमिका निभाएगी. நாட்டில் தூய்மை கணக்கெடுப்பு தொடங்கியது. மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் தூய்மைக்கான போட்டி நடத்தப்பட்டது. ஒருவருக்கொருவர் முன்னேற வேண்டும் என்ற விருப்பத்தில் தூய்மை பிரச்சாரத்தை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றினார்கள். இந்தூர் தூய்மை கணக்கெடுப்பில் நற்பெயர் பெற்றது. தொடர்ந்து தூய்மையில் முதலிடத்தையும் பெற்றது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களும் நகரங்களும் போட்டியில் தொடர்ந்து முன்னேறின. மக்களின் பங்கேற்பு இருந்தால் மட்டுமே தூய்மை இந்தியா இயக்கம் வெற்றி பெற முடியும் என்பதால் ஊக்குவிக்கும் முயற்சியில் பிரபலமானவர்களும் பங்கேற்றார்கள். जब गांव वाले लगे परिवार जैसे तो हुआ ना गांव भी घर जैसा. तो चलो मिलके गांव को भी घर जैसा साफ रखते हैं और अपना नाम रोशन करते हैं. भारत के घर घर में शौचालय खुला. अब खुले में जाना बंद. रखो दरवाजा बंद. हेलो, शिल्पा बोल रही हूँ. शिल्पा? शिल्पा शेट्टी. दरअसल आपकी बालकनी से कुछ गिर गया है. क्या? आपके घर का कूड़ा गिर गया है जो आप रोज गिराती हैं. कहो तो वापस भिजवा दूं? आप तय कर लो, आसपास की सफाई या इज्जत का कचरा. अरे अरे, पहले अपने हाथों में जादू चलाओ. सबसे पहले होता है हाँ, फिर हाथ पे नाचे शाबाश हाथ से होता फिर और फिर घूम के आगे पीछे हे खेलो 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 तब और फिर चलाओ नाखूनों का हाथ करे फिर पानी में छन 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 क्योंकि साथ हाथ में ही है. கழிவறை போன்ற விஷயங்கள் குறித்து விளக்கப்பட்ட விதத்தை மக்கள் ரசிக்கவும் செய்தார்கள். அறிவுரையும் பெற்றார். லிக்கி ஹோகி ஔர் ஊபர் சே ப்ளஸ் ஔர் கர் தியா. மத் தோ கர் கே பீச்சே பேத் ஜாதே பர் ஹம் தோ ஔரதே ஹே ஹமே தோ ஹர் சீஜ் கே ஜாதா மெஹனத் கர்னி படேகி. அப் பீவி வாபஸ் ஆயே நா ஆயே சண்டாஸ் தோ லாகே சோடுங்கா இஸ் கவ் மே ராதே ராதே. கிராமங்களில் தூய்மை வீடுகள் உருவாக்கப்பட்டன. மகளிரும் இந்த முயற்சியில் இடம் பெற்றார்கள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் முதல் கட்டம் 2019இல் வெற்றிகரமாக நிறைவேறியது. திறந்த வெளியில் மலம் கழித்தல் நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் மனநிலையை நிரந்தரமாக வைத்தபடி திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை வாயிலாக இந்த இயக்கம் இப்போது 2வது கட்டத்தில் நுழைந்துள்ளது. இதற்கு ODF பிளஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் நகராட்சி கழகம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. குப்பைகளை இந்தியாவை விட்டு விரட்டும் இயக்கத்தை நனவாக்குகிறது. இந்த கம்போஸ்டர் இயந்திரம் சமையலறை, தோட்டம், காய்கறி கடைகள் போன்ற இடங்களிலிருந்து பெறப்பட்ட குப்பைகளை 24 மணி நேரங்களில் உரமாக மாற்றுகிறது. அகமதாபாத்தில் குப்பைகள் அதிகம் சேரும் 27 இடங்களில் இத்தகைய இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் குப்பைகள் விரைவில் அகற்றப்படுகின்றன. அமரா ஜோ அம்தாத் மியூனிசிபல் கார்பரேஷன் ஓ இஸ் கம்போஸ்டர் மசின் ஓர் கம்போஸ்ட் பீட் கே காரண் காத்கே மாமலே மே செல்ஃப் சஸ்டைனபிள் ஹோ சுகா ஹே. எந்திரத்தில் உள்ள மைக்ரோ கிட் உதவியுடன் உகந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்டு மாத கணக்கில் உருவாக்கக்கூடிய உரமானது 24 மணி நேரத்திலேயே உருவாக்கப்படுகிறது. இந்த உரத்தை மக்கள் தங்களது வீடுகளிலும் தோட்டங்களிலும் பயன்படுத்துகின்றனர். खाद बनाने के जो बैक्टीरिया होते हैं वो हीट लविंग बैक्टीरिया हम इसमें यूज़ करते हैं, मतलब एंजाइम्स बोलते हैं उसको. कन्वीनियंट एटमोसफियर हम मशीन के अंदर क्रिएट करते हैं जिसकी वजह से क्या होता है वो मोर एफिशियंटली वर्क करता है और
जैसे अपने ट्रेडिशनल जो 45 डेज तो 90 डेज जो खाद बनने में लगते थे, वो बैक्टीरिया की एफिशिएंसी बढ़ जाने की वजह से वो 24 आवर्स में वो अपना कंपोस्ट रेडी हो जाता है। இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த எந்திரம் 15 யூனிட் மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தி, அதாவது சுமார் 120 ரூபாய் செலவில் 30 கிலோ உரத்தை உற்பத்தி செய்கிறது. சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்பதோடு குப்பையிலிருந்து உதவிகரமான உரத்தை தயாரிப்பதன் மூலம் அகமதாபாத் நகராட்சி மன்றம் குப்பையை அகற்றும் இந்தியாவின் தீர்மானத்திற்கு வலு சேர்க்கிறது. இந்தியாவில் நதிகளை தூய்மைப்படுத்தும் பணி தூய்மை இந்தியா இயக்கத்தோடு சேர்க்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதிலும் உள்ள நதிகளை தூய்மைப்படுத்துவதை ஒரு இயக்கமாக மாற்றினார். நதிகள் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். அவை எல்லா வகையிலும் சுத்தமாக வைக்கப்பட வேண்டும் என்று வாரணாசியில் உள்ள ஹசி காட்டில் ஒரு மண்வெட்டியை எடுத்து பணியை துவக்கி பிரதமர் ஒரு பெரிய செய்தியை அறிவித்தார். இதன் கீழ் நிர்மல் கங்கை திட்டம் முன்னேறத் தொடங்கியது. தூய்மை பிரசாரத்தின் காரணமாக கங்கை கரையில் குப்பைகளை குவிக்கும் போக்கு குறைந்து அன்னை கங்கை மாசுபடக்கூடாது என்ற எண்ணம் வலுவடைந்தது. தூய்மை இயக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் நோக்கத்தை அடைய ஒரு முக்கியமான படியாகும். நம்மை சுற்றியுள்ள அழுக்கை விரட்டினால் நோய் நம்மிடையே பரவாது. தூய்மையான காற்று மற்றும் சுத்தமான தண்ணீரை பெறுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. சுத்தமான நீர் மற்றும் காற்று ஆயிரக்கணக்கான நோய்களை தடுக்கும். குறிப்பாக அது ஏழைகளுக்கு மிகவும் பயனளிக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலிருந்து ஏழைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் நீர் வாயு பாதுகாப்பிற்கான பிரதமரின் பார்வையை காட்டுகிறது. நீர் மாசுவை ஒழிக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டமாக நமாமி கங்கா செயல்படுகிறது. நதியின் கரைகளும் அருகிலுள்ள பகுதிகளும் குப்பைகள் மற்றும் மாசுகளிலிருந்து விடுபட்டு வருகின்றன. கங்கை கரையில் அமைந்துள்ள ஆலை இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காற்று மாசுபடுவதற்கு தொழிற்சாலைகள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் வாகனங்களிலிருந்து வெளியாகும் புகை முக்கியமான காரணமாக திகழ்கிறது. இவ்வாறு வெளியாகும் புகை மற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த காற்று நமக்கு தீங்கு விளைவிக்கிறது. கார்பன் மாசுவை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் புதிய வாகனங்களாக VS6 இதற்கேற்ப அமைக்கப்படும். டீசல் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் மிக பழைய வாகனங்கள் கட்டுப்படுத்தப்படும். தூய்மையான எரிபொருளை பெற பெட்ரோலிய பொருட்களில் எத்தனால் கலக்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹைட்ரஜன் இயக்கம் நாட்டில் தூய்மையான ஆற்றல் சக்தியாக மாறி வருகிறது. CNG வாகனங்கள், மின்சார வாகனங்கள் மற்றும் பசுமை எரிபொருள்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆற்றல் பாதுகாப்பிற்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக நாடு முழுவதும் 36,78,00,000 LED பல்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. உஜ்வாலா திட்டத்தின் மூலம் அடுப்புகளில் உணவு சமைக்கப்படுவதை ஒழிக்கும் திட்டத்தை நோக்கி நாடு முன்னேறி வருகிறது. கார்பன் உமிழ்வில் மின் உற்பத்தி நிலையங்களின் பங்கும் அதிகமானதாக இருக்கிறது. இதனை குறைப்பதற்கு நிலக்கரியில் இயங்கும் நிலையங்களை அதிகம் சார்ந்திராமல் சூரிய காற்றாலை மற்றும் நீர் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். ஆற்றலை புதுப்பிக்கும் ஆதாரங்களிலிருந்து 2030 450 கிகாவாட் மின் உற்பத்திக்கான இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. பிரகிருதி சே பியார் கரோ, பிரகிருதி சே சம்வாத் கரோ, பிரகிருதி சே சீக்கோ, யஹி தோ ஹமே சிகாயா கயா ஹை. புரே பிரம்மாண்ட் கோ எக் பரிவார் கே ரூப் மே ஜீ ஹமே மானா கயா ஹை. ஹம் வோ லோக் ஹை ஜோ நதி கோ மா மான்தே ஹை. ஹம் வோ லோக் ஹை जो पौधे में परमात्मा देखते हैं. यही तो बातें हैं जो क्लाइमेट की रक्षा के साथ जुड़े हुए हैं. பிரதமர் குஜராத்தின் முதல்வராக இருந்தபோது கூட காலநிலை மாற்றத்திலிருந்து காலநிலை நீதி பற்றிய யோசனை காணப்பட்டது. குஜராத் முதல்வராக ஆசியாவின் மிகப்பெரிய சோலார் பூங்கா மாநிலத்தின் சபர்கந்தாவில் கட்டப்பட்டது. குஜராத்தில் உள்ள கால்வாய்கள் மீது ஒரு சோலார் ஆலை அமைக்கும் தொலைநோக்கு பார்வை மோடிக்கு இருந்தது. உலகின் மிகப்பெரிய கலப்பின புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா குஜராத் மாநிலம் கட்ச் நகரில் அமைக்கப்பட உள்ளது. இதன் உற்பத்தி திறன் சுமார் 30,000 மெகாவாட் ஆகும். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் அக்ஷய் ஆற்றல் பூங்கா உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா குஜராத்தின் கட்ச் பகுதியில் உருவாக்கப்படுகிறது. கட்ச் பகுதியில் உள்ள கவுடாவில் அக்ஷய் ஆற்றல் பூங்காவிற்கான இயற்கை ஆதாரங்கள் உள்ளன.
இங்கு சூரிய ஆற்றல் உருவாக்குவதற்கு ஏற்ற சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின்சாரம் உருவாக்குவதற்கேற்ற வேகமான காற்று இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. இந்த காரணத்திற்காகவே இந்த திட்டத்திற்கு காவ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவின் உற்பத்தி திறன் 30,000 மெகாவாட்டாக இருக்கும். இந்த பூங்கா கலப்பின புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்காவாக இருக்கும். சூரிய ஆற்றல் மற்றும் மின்னாற்றல் இரண்டையுமே உருவாக்குவது கலப்பின பூங்காவின் நோக்கமாகும். இங்கு உப்பு சுத்திகரிப்பு ஆலையும் உருவாக்கப்படும். கட்ச் பகுதியில் குடிநீருக்கான பற்றாக்குறை உள்ளது. எனவே இந்த திட்டத்தின் மூலம் கட்ச் பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். ஆற்றல் பூங்காவின் வாயிலாக கட்ச் பகுதி பெருமளவில் வளர்ச்சியடைய வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு யூனிட் ஆற்றல் உருவாக்க நிலம், நீர் மற்றும் மின்சாரத்தின் தேவை உள்ளது. இங்கு நிலத்திற்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை. பரப்பளவை பொறுத்தவரை கட்ச் குஜராத்தின் மிகப்பெரிய மாவட்டமாகும். இங்கு உப்பு சுத்திகரிப்பு ஆலையும் ஆசியாவின் மிகப்பெரிய ஆற்றல் பூங்காவும் உருவாக்கப்பட்ட பிறகு கட்ச் பகுதியில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். இரண்டாயிரத்தி 2014 பிரதமரான பிறகு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் வேகமாக செயல்படுமாறு பிரதமர் தனது அலுவலக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பிரதமரின் பருவநிலை பாதுகாப்பு கொள்கை வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் ஏற்றதாகும். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை நிறுத்தும் மனப்பான்மையை வலுப்படுத்த பிரதமர் தானே மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரையில் பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்தார். பிரதமரின் இந்த நடவடிக்கையை நாடு முழுவதும் பார்த்து உத்வேகம் பெற்றது. இந்தியாவிலும் உலக அரங்கிலும் காலநிலை பாதுகாப்பிற்கான தலைமை பாத்திரத்தை பிரதமர் உருவாக்கியுள்ளார். சர்வதேச சூரிய கூட்டணி இதற்கு ஒரு உதாரணம். இது இந்தியாவில் தலைமையிடமாக உள்ளது மற்றும் சுமார் 80 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. பாரிஸ் ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதில் இந்தியா முழு உறுதியுடன் உள்ளது. இந்தியாவின் NDC இலக்கின்படி 2030 பசுமை மூலங்களிலிருந்து 40% ஆற்றலை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியா சுமார் 39% புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. இந்த வகையில் இந்தியா NDC இலக்கை முன்கூட்டியே அடையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவதில் இந்தியாவும் வேகமாக முன்னேறி வருகிறது. இந்தியா 2005 ஒப்பிடும் பொழுது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 33-35% கார்பன் உமிழ்வை 2030 குறைத்திருக்கும். உமிழ்வை பொறுத்தவரை இந்தியா 2016 கார்பன் உமிழ்வை சுமார் 26% குறைத்துள்ளது. இதே வேகத்தில் சென்றால் இந்தியா 2030 கார்பன் உமிழ்வு அளவை குறைப்பதில் வெற்றி பெறும். People and planet are inseparable. That human well-being and nature are indivisible. So, we have set ambitious targets. By 2030, we will reduce emissions by 33-35% of 2005 levels and produce 40% of our power from non-fossil fuels. We will achieve it by expanding renewable energy, for example, by adding 175 gigawatts of renewable energy generation by 2022. We will enlarge our forest cover to absorb at least 2.5 billion tons worth of carbon dioxide. We are reducing dependence on fossil fuel through levies and reduction in subsidies. கார்பனை குறைப்பதற்கு காடுகளின் விரிவாக்கம் மிக அவசியம். இந்தியா 26 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் காடுகளை வளர்க்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. புனே நகர்ப்புற வனத்திட்டத்தில் அதன் அடையாளத்தை தெளிவாக காண முடிகிறது. புனேயின் வார்ஜே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நீர் சேமிப்பு மையம் ஒன்று உள்ளது. இது விவசாயத்திற்கான நீர் மற்றும் மண் வளத்தை அளிக்கிறது. 1970 பிறகு இந்த பகுதியில் ஏற்பட்ட மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன.
கிராமமாக இருந்த இந்த பகுதி துணை நகரமாக மாறியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் வறண்ட நிலத்தை பசுமையாக மாற்ற புரட்சிகரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நகர்ப்புற வனத்திட்டத்தின் தொடக்கமும் இங்குதான் ஆரம்பித்தது. இந்த மலையின் மொத்த பரப்பளவு 16.8 ஹெக்டேர் ஆகும். சிறிது காலத்திற்கு முன் இந்த மலை முற்றிலுமாக வறண்ட நிலமாக இருந்தது. இந்த பகுதியில் இருந்தவர்கள் இதனை குப்பை கொட்டும் இடமாக உபயோகப்படுத்தி வந்தனர். இதன் அருகில் குடியேறவும் ஆரம்பித்தனர். முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு இடையே ஒரு சமநிலையை உருவாக்க தன்னார்வலர்களும் என்ஜிஓக்களும் உதவி புரிந்தனர். இங்கு 7 முதல் 8 அடி உயரத்திற்கான மரங்கள் நடப்பட்டன. பிபிபி மாதிரியிலான வன அமைப்பு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக உள்ளது. இங்கு ஸ்மிருதிவன் உருவாக்கப்பட்டது. இங்கு பலர் தங்களின் அடையாளமாக மரங்களை நட்டனர். 2015 முதல் 2017 வரை சிஎஸ்ஆரின் வாயிலாக 7 முதல் 8 அடி உயரமுள்ள சுமார் 9500 மரங்கள் நடப்பட்டன. எதிர்காலத்தில் அவற்றின் உயரம் 20 முதல் 30 அடி வரை வளரக்கூடும். ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட இடமாக இருந்த இந்த நிலப்பகுதி மரங்கள் செடிகள் உயிரினங்களோடு வளமான பகுதியாக மாறியுள்ளது. இந்த வனப்பகுதி ஆண்டுதோறும் 129,000 கிலோ அளவிற்கு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறது. மேலும் 562,000 கிலோ ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது. இங்கு 5 குளங்கள் உள்ளன. இவை செடிகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்கின்றன. பசுமை நிறைந்த இந்த வனப்பகுதி இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. நகர்ப்புற வனம் சூழ்நிலையை சமநிலையில் வைக்க உதவுகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கான தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. நகர்ப்பகுதிகளில் தோட்டங்கள் உள்ளன, ஆனால் வனங்கள் இல்லை. இன்னும் சில ஆண்டுகளில் நகர வனத்திட்டத்தின் மூலமாக இதுபோன்ற 2000 நகர்ப்புற காடுகள் உருவாக்கப்படும். வனங்களும் உயிரினங்களும் நமது சுற்றுச்சூழல் அமைப்பின் முக்கியமான அம்சங்களாகும். இந்தியா பல சாதனைகளை படைத்திருக்கிறது. அதில் புலி, சிங்கம் மற்றும் சிறுத்தைகளை பாதுகாக்கும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய இந்தியாவின் செயல்பாடுகள் வளர்ச்சிக்கான இலக்கை அடைவதற்கு உதவியாக இருக்கின்றன. வெப்பநிலையை 1.5 டிகிரி குறைப்பதில் இந்தியா தனது பொறுப்பை தீவிரமாக நிறைவேற்றி வருகிறது. பிரதமரின் தூய்மை இந்தியா பிரச்சாரம், பசுமை ஆற்றலை மேம்படுத்துதல், உஜ்வாலா திட்டம், நமாமி கங்கா போன்ற பல்வேறு திட்டங்கள் நாட்டை தூய்மையாக்கவும் ஆரோக்கியமாகவும் வேகமாக வளரும் நாடாகவும் மாற்றி வருகின்றன. திறமையான நிர்வாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வை இந்த வெற்றி பாதையின் அடித்தளமாகும்.